திருச்சி மலைக்கோட்டையில் நகைக்கடை திறப்பு விழாவிற்கு வந்த நடிகை கீர்த்தி செட்டியை காண ஏராளமானோர் கூடினர். அவருடன் புகைப்படம் எடுக்க ரசிகர்கள் முண்டியடித்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் இரண்டாவது நாளாக மருந்துகள் வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். மருத்துவமனை மருந்தகத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்ட தனியார் கல்லூரி பயிற்சி மாணவர்கள் சில மருந்து மாத்திரைகளை மாற்றி வழங்கியதாக விளக்கம் அளித்து மருத்துவமனை டீன் மன்னிப்பு கோரி நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார். லேடி நாங்கள் சார் கேட்டிருந்தாங்க, அவங்க அந்த பேப்பரை வாங்கி அந்த துண்டு சீட்டை வாங்கி முடி படிக்க கூட இல்லை, சும்மா அப்படி பார்த்துட்டு அதில் ரெண்டு எடுத்து கூட அதில் ரெண்டு எடுத்து கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை போட்டு உள்ளே போயிட்டாங்க. டேப்லெட் நேம் கூட சொல்ல, அந்த மாதிரி ஏன் அவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்காங்க? அவங்க குழந்தைங்களோட உயிரில் வளர்றது அவங்களுக்கு என்ன அதிகாரம்? ரெகுலராக எடுத்து கொடுக்குறவங்க எப்படி சார் தப்பாக கொடுப்பாங்க? அப்போ பயம் இல்லை. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வாயிலில் உள்ள உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சுவர் ஏறி குதித்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். சுகாதாரமற்ற முறையில் உணவு சமைக்கப்படுவதாக புகார் வந்தது. இதன்படி அதிகாரிகள் ஆய்வு செய்ய சென்றபோது உணவகத்தின் உரிமையாளர் வாயில் கதவை தார்ப்பாய்களை கொண்டு மூடியுள்ளார். இதையடுத்து சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்ற அதிகாரிகள் ஆய்வு நடத்திய பிறகு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சேலம் சுவாமிநாதபுரம் பகுதியில் அற்புத ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நிகழ்ச்சியை ஒட்டி கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். ஆலயத்தின் முன்பாக திருக்கொடி ஏற்றி வைக்கப்பட்டதும் பெருவிழா தொடங்கியது. பிறகு நவநாள் திருப்பலியும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. பழனி அருகே தொப்பம்பட்டியில் நடைபெற்ற வட்டார அளவிலான கல்விச்சாரா மன்ற போட்டிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். வட்டார வள மையத்தில் 6 முதல் 12 வகுப்பு வரையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலக்கியம், கவிதை, வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் அரசு துறைகள் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், உத்திரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் ஆகியோர் முகாமை திறந்து வைத்து பல துறைகளின் சார்பில் வைக்கப்பட்ட அரங்களையும் பார்வையிட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். காவிரியில் உரிய நீரை திறக்க மறுக்கக்கூடிய கர்நாடக அரசை கண்டித்து விவசாயிகள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். உரிய நீரை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். விவசாயிகளுடைய குறைதீர்க்க நாள் கூட்டங்கள் மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் புறக்கணிக்கப்படும். வீதியில் போராடுவதற்கு வழிவகை செய்யாமல் தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் இங்கு அமர்ந்திருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிகளின் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் மேப்பனப்பள்ளி அருகே புத்தூர் கிராமத்தில் வாழைத்தோட்டம் மற்றும் நெற்பயிர்களை ஒற்றை யானை சேதப்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் கொழும்பூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய இந்த யானை விரட்டி அடிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் கொங்கனப்பள்ளிக்கு வருவதால் மக்கள் அச்சமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தாண்டத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பாக சனாதன ஒழிப்பு மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட 150 பேரை போலீசார் கைது செய்தனர். அப்போது போலீசாருடன் இந்து முன்னணி அமைப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தின் 150வது ஆண்டு விழாவை ஒட்டி மலை ரயிலில் பள்ளி மாணவர்கள் உற்சாகமாக பயணித்தனர். மேட்டுப்பாளையம் நகரில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து கல்லாறு வரை கட்டணமின்றி அழைத்து செல்லப்பட்டனர். ஃபர்ஸ்ட் டைமாக ஊட்டி ட்ரெயினில் போகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் நாங்கள்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நகரமன்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தின் போது திடீரென்று நுழைந்த நபர் ரேஷனில் வழங்கப்படக்கூடிய அரிசி தரமற்ற முறையில் இருப்பதாக புகார் அளித்தார். அப்போது உங்களை உள்ளே விட்டது யார் என்று திமுக கவுன்சிலர் ஒருவர் கேள்வி கேட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பிறகு அங்கிருந்த போலீசார் அவரை சமாதானப்படுத்தி வெளியேற்றினர். ராமநாதபுரம் திருவாடானையில் நிலப்பிரச்சனையில் மூதாட்டி தீ வைத்துக் கொளுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அழகமடை கிராமத்தைச் சேர்ந்த சித்திரவேலை மற்றும் துரைராஜ் குடும்பத்திற்கு நிலப்பிரச்சனை இருந்துள்ளது. இந்நிலையில் துரைராஜ் வீட்டை கொளுத்திய சித்திரவேலு திண்ணையில் உறங்கிக் கொண்டிருந்த துரைராஜின் தாயையும் கொளுத்தியதில் அவர் படுகாயமடைந்தார். தப்பி ஓடிய சித்திரவேலுவை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் 50 கோடி ரூபாய் நிதியை தவறாக பயன்படுத்திய பதிவாளரை மாற்றம் செய்ய கோரி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3,000 மாணவர்கள் படிக்கக்கூடிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஆட்சிமன்ற குழு இல்லை என்றும் இதனை நியமிக்க வேண்டிய துணைநிலை ஆளுநரும் அரசும் வேடிக்கை பார்ப்பதாகவும் பேராசிரியர்கள் குற்றம் சாட்டினர். பெரம்பலூரில் மண்டல அளவிலான சதுரங்க விளையாட்டுப் போட்டியில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் வந்திருந்த நிலையில் 8 முதல் 19 வயதுடையவர்களுக்கு தனித்தனி பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. திருச்சியில் சாலையோர கடைகளை அப்புறப்படுத்திய மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததாக திருச்சி மத்திய பேருநிலையம், உறையூர், தென்னூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சாலையோர கடைகள் அகற்றப்பட்டன. மாநகராட்சி ஊழியர்கள் முன்னறிவிப்பு இல்லாமல் கடைகளை அகற்றியதாக கூறி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் பெரிய புதூரில் வெள்ளிப்பட்டறை தொழிலாளியிடம் பணம் பறித்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். மணிகண்டன் என்பவர் கடந்த 29ஆம் தேதி ஏரிக்கரை சாலையில் நடந்து சென்ற போது வழிமறித்த 2 பேர் கத்தியை காட்டி மிரட்டி 6,350 ரூபாயை பறித்து சென்றனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் அழகாபுரத்தைச் சேர்ந்த சரவணகுமார், பூமலி ராஜன் ஆகியோரை கைது செய்தனர். விவாகரத்து செய்த கணவருடன் சேர்த்து வைக்க கோரி காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட இளம்பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமணமான 3 ஆண்டுகளில் கருத்து வேறுபாடு காரணமாக நீதிமன்றம் மூலமாக விவாகரத்து பெற்றுள்ளனர். மனமாறி அந்த பெண் கணவருடன் சேர்த்து வைக்க கோரி அழுது புரண்டதால் மகளிர் போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குளத்தில் மண் எடுக்க வந்த வாகனத்தை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். ஓலையாம்புதூரில் உள்ள அய்யனார் குளம் ஏற்கனவே ஆழமாக இருக்கும் நிலையில் மீண்டும் மண் எடுக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொகுப்பு வீடு கட்டுறவங்க கூட மணல் அடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 1 வண்டி 2 வண்டி எடுக்கிறது கூட அனுமதி இல்லைங்க. இப்போ தனியார் ஒருவருக்கு அரசு மூலயமா, தாசில்தார் மூலயமா உத்தரவு வழங்கப்பட்டு இதை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க.